ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ஆகிய இரண்டு பேருடைய பெயர்கள் வந்து அறிவிப்பு. இதனால இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டின் ஒன்றாம் போட்டியிற்கான உலகக்கோப்பையில இந்திய அணி அரையிறுதியில தோற்றி வெளியேறிட்டாங்க. தற்போது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்து வந்து கொண்டிருக்கும் ரவிசாஸ்திரி அவர்களுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வர உள்ளது. தற்போது இவருடைய பதவிக்காலத்தை மேலும் 45 நாட்கள் நீடித்து வச்சிருக்காங்க பிசிசிஐ. தற்போது இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட், ஒரு நாள் T20 ஆகிய தொடருக்கு பிறகு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவி வேறொருவருக்கு மாற்றி கொடுக்கப்படும். அது வரைக்கும் ரவிசாஸ்திரி அவர்கள் தான் தலைமை பயிற்சியாளராக இருப்பாங்க. தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி மற்றும் 2011 ஆண்டு இந்திய அணி கோப்பையை வெல்லும் போது தலைமை பயிற்சியாளராக இருந்து வந்த கேரி கிறிஸ்டன், இவங்க இரண்டு பேருடைய பெயர் அடிபடுது. இவங்க இரண்டு பேர்ல யாரேனும் ஒருவர் தான் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்திய அணிக்கு முன்னாள் கேப்டனாக இருந்து ஒரு வெற்றிகரமான கேப்டனாகவும் இந்திய அணியை வழிநடத்தி வந்தவர் தான் சௌரவ் கங்குலி. தற்போது இவர் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டால் அது இந்திய அணியின் வெற்றி பாதைக்கு மேலும் வழிவகுக்கும் அப்படின்னு எல்லாருமே கருத்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்திய அணி 2011 ஆண்டு உலகக்கோப்பையை கைப்பற்றும் போது தலைமை பயிற்சியாளராக இருந்து வந்தவர் தான் கேரி கிறிஸ்டன். இவரை நியமித்தாலும் இந்திய அணியின் வெற்றி பாதை தொடரும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே போல பிசிசிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போது பயிற்சியாளராக இருந்து வந்து கொண்டிருக்கும் ரவிசாஸ்திரி அவர்களும் முறைப்படி பிசிசிஐயிடம் அடுத்த முறை தலைமை பயிற்சியாளர் பதவி வகிப்பதற்கு விண்ணப்பித்து அவங்களும் அடுத்த கட்ட முயற்சியை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்திய ரசிகர்களின் விருப்பமோ சௌரவ் கங்குலியை இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே எண்ணமா இருக்கு. தற்போது பிசிசிஐ யாரை இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிச்சா அது நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.